டாஸ்மாக் ஊழியர்களின் பணியிட பாதுகாப்பை உத்தரவுப்படுத்த வேண்டும். அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். விற்பனை அடிப்படையில் ஊழியர்களை பணி நிரவல் செய்திட வேண்டும். சுழற்சி முறை பணியிட மாற்றுதல் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். நிர்வாக காரணங்களால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு கடைப்பணி வழங்க வேண்டும். ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் நீண்ட காலம் கிடங்கு பணியில் உள்ளவர்களுக்கு கடைப்பணி வழங்க வேண்டும். மாவட்ட மேலாளர், மண்டல மேலாளர், அலுவலக நிர்வாகத்தை முறைப்படுத்திட உதவி மேலாளர், இளநிலை உதவியாளர்களை பணியிட மாற்றுதல் செய்ய வேண்டும். டாஸ்மாக் கடை அருகே மணமகள் மன்றத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது. விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் மணமகள் மன்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை கொண்டு விசாரணையின்றி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை கைவிட வேண்டும். குறைத்தீர்க்கும் கூட்டங்களை முறையாக நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு டாஸ்மாக் ஊழியர் சங்க திருச்சி மண்டல அளவிலான கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் செவ்வாய் அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் தலைமை வகித்தார். கோரிக்கைகளை விளக்கி சிஐடியு மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் ஆகியோர் பேசினர். இதில் டாஸ்மாக் சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் டாஸ்மாக் சங்க தஞ்சாவூர் மாவட்ட துணை செயலாளர் நன்றி கூறினார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகாரிகளுக்கும் ஆதரவாக போராடுகிற சங்கம் எதுவும் சில பிரச்சனைகள் மீது முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு விசேஷ அதிகாரம் என்பது வழங்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த நிர்வாகம் முறையாக செயல்படும். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் அல்லது மாவட்ட மேலாளருக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். எப்படிதான் என்ன உத்தரவு போடணும்னா இது பல்லாயிரக்கணக்கான ஊழியருடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? பொழுது கேட்பதற்கு நாதீன ஊழியர் சங்கம் என்பதை பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத பொழுது டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள்ல புரோக்கர்களுடைய அந்த பேச்சை கேட்டு அவ அதிகாரிகள் தவறான முடிவெடுத்திருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வரக்கூடிய 26ஆம் தேதி தஞ்சாவூர்ல மாவட்ட மேலாளர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு காத்திருப்பு போராட்டத்தை காலை முதல் துவக்குகிறோம். மண்டல மேலாளர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது, நாங்க காத்திருப்பு போராட்டம்னா அது சாதாரணமா நடக்காது. மாவட்ட மேலாளருக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிச்சாச்சு. நீங்க எந்த விதமான முறைகேடும் செய்யாமல், தவறும் செய்யாமல், நீங்க புரோக்கர்களுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து ஒரு சங்கத்தினுடைய தலைவர் மீது நீங்க ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரில் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதை உடனடியாக நீங்கள் ரத்து செய்து அந்த அவருக்கான பணியை உடனடியாக கொடுப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும்.